ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவ்திஸ் தமிழ் கிச்சன். ரேவ்திஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி தேங்காய் பால் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் பால், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நாலு பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு பத்து பல் முந்திரி, உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாகட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திடலாம். தக்காளி அதிகமாக வேணாம், சின்னதாக ஒரு தக்காளி இருந்தால் போதும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அது கூடவே மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம தேங்காய் பால் சேர்த்திடலாம். இந்த கப்பில் தான் ஒரு கப் வந்து அரிசி அளந்திருக்கேன். இதில் ஒரு கப் தேங்காய் பால், அரை கப் தண்ணி விட்டுருங்க. பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு ஊற்றிருக்கேன். நார்மல் சாப்பாடு அரிசியாக இருந்தால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விடுங்க. அதாவது ஒரு கப் தேங்காய் பால், ஒரு கப் தண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தேங்காய் பால், அரை கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது கூட அரிசி எடுத்து தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுருங்க. இப்போது அரிசி சேர்த்துட்டேன். உப்பு வந்து முன்ன தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக சேர்த்துணும். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்திடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க. குக்கர் ரெண்டு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. சாதம் வந்து உடைஞ்சிராமல் கிளறி விடுங்க. கிளறி விட்டு இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் குஸ்கா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவ்திஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.